ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்டெக் சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால், போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் 2020க்கான சயின்ஸ் கொஸ்டின் பார்ட் ஃபைவ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம எங்கே வந்து பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் கொஸ்டின் பார்ட் ஃபோர் வரைக்கும் நம்ம சேனலில் போட்டிருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் கொஸ்டின் வந்து பார்ட் ஒன் வரைக்கும் நம்ம சேனலில் போட்டிருப்போம். நீங்கள் அதை பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோக்கான லிங்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. புதுசாக பார்க்குற நண்பர் இன்னும் நம்ம சேனல்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, மொத்தம் 50 கொஸ்டின் இருக்குது. இந்த 50 கொஸ்டினும் இம்பார்ட்டன் கொஸ்டின். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, கடைசி வரைக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொதல் கொஸ்டின், குரோமோபிளாஸ்ட் ஒரு டேஷ். ஆன்சர் வந்து ஆரஞ்சு நிற நிறமிகள். நெக்ஸ்ட் ரெண்டாவது கொஸ்டின், உட்கரு இல்லாத விலங்கு செல் எது? ஆன்சர் வந்து ரத்த சிவப்பணுக்கள். நெக்ஸ்ட் மூணாவது கொஸ்டின், சூரியன் ஒளியின் உதவியுடன் தோலில் தயாரிக்கப்படுவது எது? ஆன்சர் வந்து விட்டமின் டி. நெக்ஸ்ட் நாலாவது கொஸ்டின், உலகிலேயே அகலமான மரத்தண்டு பகுதி உடைய தாவரம் எது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா போப். நெக்ஸ்ட் அஞ்சா கொஸ்டின், மிகப்பெரிய பூ பூக்கும் தாவரமான ரஃப்லேசியா பூவின் விட்டம் எவ்வளவு? ஆன்சர் வந்து 1 மீட்டர். நெக்ஸ்ட் ஆறாவது கொஸ்டின், தென்னாப்பிரிக்கா நாட்டில் உள்ள போப் மரம் எத்தனை மீட்டர் சுற்றளவு கொண்ட தண்டு பகுதி கொண்டுள்ளது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 47 மீட்டர். நெக்ஸ்ட் ஏடா கொஸ்டின், 40 ஆண்டுகளுக்கு விளைச்சல் தரக்கூடியது எது? ஆன்சர் வந்து ஆரஞ்சு மரம். நெக்ஸ்ட் ஏடா கொஸ்டின், 1 முதல் 5 வரை வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு புரத குறைபாட்டால் ஏற்படும் நோயின் பெயர் என்ன? ஆன்சர் வந்து குவாஷியர்கர். நெக்ஸ்ட் ஒன்பதாவது கொஸ்டின், செல்லுக்கு உள்ளே ஒரு தனி உலகம் இருப்பதை கண்டறிந்தவர் யார்? ஆன்சர் வந்து ராபர்ட் பிரவுன். நெக்ஸ்ட் வந்து பத்தாவது கொஸ்டின், குளோரோபாஸ்ட் என்பது எது? ஆன்சர் வந்து பசுங்கனிகம். நெக்ஸ்ட் வந்து பதினாறு கொஸ்டின், தாவர செல்லில் நுண் குமிழ்கள் அளவில் டேஷ். ஆன்சர் வந்து பெரியவை. நெக்ஸ்ட் 12வது கொஸ்டின் பார்க்கலாம், உயிரினங்களின் அமைப்பு மற்றும் செயல் அலகு எது? ஆன்சர் வந்து செல். நெக்ஸ்ட் 13வது கொஸ்டின், தற்கொலை பைகள் என அழைக்கப்படும் செல் உறுப்பு எது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா லைசோசோம். நெக்ஸ்ட் 14வது கொஸ்டின், மிகவும் நீளமான செல் எது? ஆன்சர் வந்து நரம்பு செல். நெக்ஸ்ட் 15வது கொஸ்டின், செல் பிரிதலுக்கு உதவுவது எது? ஆன்சர் வந்து சென்ட்ரோசோம். நெக்ஸ்ட் 16வது கொஸ்டின், தீப்பற்றாத மரம் எது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா செம்மரம். நெக்ஸ்ட் 17வது கொஸ்டின், செல்லின் கட்டுப்பாட்டு மையம் எனப்படுவது எது? ஆன்சர் வந்து உட்கரு. நெக்ஸ்ட் 18வது கொஸ்டின், யூகேரியாட்டிக் செல் என்று அழைக்கப்படுவது எது? ஆன்சர் வந்து நீலம் பசும் பாசிகள். நெக்ஸ்ட் 19வது கொஸ்டின், விலங்குகளில் செல்லில் மட்டும் காணப்படுவது எது? ஆன்சர் வந்து சென்ட்ரோசோம். நெக்ஸ்ட் 20வது கொஸ்டின், மனித உடலில் உள்ள செல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆன்சர் வந்து 6 கோடியே 50 லட்சம். நெக்ஸ்ட் 21வது கொஸ்டின், புரோட்டோபிளாசத்தை கண்டறிந்தவர் யார்? ஆன்சர் வந்து ஜேஇ பர்கின்ஜி. நெக்ஸ்ட் நம்ம 22வது கொஸ்டின் பார்க்கலாம், ரத்த தூய்மை அடைய நாம் உண்ண வேண்டியது எது? ஆன்சர் வந்து சுரைக்காய். நெக்ஸ்ட் 23வது கொஸ்டின், புற ஒட்டுண்ணிக்கு உதாரணம் தருக. ஆன்சர் வந்து அட்டைப்பூச்சி. நெக்ஸ்ட் 24வது கொஸ்டின், முன்கழுத்து கழலை நோய் எதன் குறைபாட்டால் வருகிறது? ஆன்சர் வந்து அயோடின். நெக்ஸ்ட் 25வது கொஸ்டின், இது வலிமையற்ற வளைந்த எலும்பு எந்த நோயின் அறிகுறிகளாகும்? ஆன்சர் வந்து ரிக்கெட்ஸ். நெக்ஸ்ட் 26வது கொஸ்டின், இறந்து போன தாவர விலங்கு பொருட்கள் மக்க செய்து எளிய மூலக்கூறுகளாக மாற்றி உடல் சுவர் வழியாக உறிஞ்சுவது எது? ஆன்சர் வந்து சாருண்ணிகள். நெக்ஸ்ட் வந்து 27வது கொஸ்டின், உருளைக்கிழங்கில் உள்ள நீரின் அளவு எவ்வளவு? ஆன்சர் வந்து 75%.
நெக்ஸ்ட் 28 கொஸ்டின், வியர்வை பெருக்கம் மேலும் காய்ச்சலை நீக்கும் மூலிகை எது? ஆன்சர் வந்து கற்பூரவல்லி. நெக்ஸ்ட் வந்து 29 கொஸ்டின், செரிமான கோளாறுகளை தீர்க்கும் மூலிகை எது? ஆன்சர் வந்து இஞ்சி. நெக்ஸ்ட் 30 கொஸ்டின், ரயில் படுக்கைகள் மற்றும் படகுகள் தயாரிக்க பயன்படுவது எது? ஆன்சர் வந்து பைன். நெக்ஸ்ட் 31 கொஸ்டின், கிரிக்கெட் மட்டை தயாரிக்க பயன்படுவது எது? ஆன்சர் வந்து வில்லோ மரம். நெக்ஸ்ட் 32 கொஸ்டின், ஆரோக்கியமற்ற நரம்பு தசை சோர்வு ஆகிய எந்த நோயின் அறிகுறிகளாகும்? ஆன்சர் வந்து பெரிபெரி. நெக்ஸ்ட் 33 கொஸ்டின், மயக்கமறுதல் உடல் சோர்வு ஆகியவை எந்த தாது உப்பு குறைபாட்டால் ஏற்படுகிறது? ஆன்சர் வந்து இரும்பு. நெக்ஸ்ட் 34 கொஸ்டின், பச்சை பாசிகளுக்கு உதாரணம் தருக. ஆன்சர் வந்து கிளைமிடோமோனஸ். நெக்ஸ்ட் 35 கொஸ்டின், இன்சுலின் என்பது எது? ஆன்சர் வந்து பெப்டைடுகள். நெக்ஸ்ட் 36 கொஸ்டின், அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பில் பயன்படுவது எது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மலர்கள். நெக்ஸ்ட் 37 கொஸ்டின், சரக்கு பை தயாரிக்க பயன்படும் நார் எந்த தாவரத்தில் இருந்து பெறப்படுகிறது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சணல். நெக்ஸ்ட் 38 கொஸ்டின், பழமரங்களில் நீண்ட காலம் விளைச்சல் தருவது? ஆன்சர் வந்து ஆரஞ்சு மரம். நெக்ஸ்ட் 39 கொஸ்டின், உலகிலேயே மிகப்பெரிய பூ பூக்கும் தாவரம் எது? ஆன்சர் வந்து ரஃப்லேஷியா. நெக்ஸ்ட் 40 கொஸ்டின், சிம்மரம் எனப்படும் ரிப்வுட் மரங்கள் எத்தனை மீட்டர் உயரம் வரை இருக்கும்? ஆன்சர் வந்து 115 மீட்டர் வரை இருக்கும் அந்த உயரம். நெக்ஸ்ட் 41 கொஸ்டின், இந்தியாவின் நறுமண பொருட்களின் தோட்டம் என்று அழைக்கப்படுவது எது? ஆன்சர் வந்து கேரளா. நெக்ஸ்ட் 42 கொஸ்டின், உயிரி நெகிழி தயாரிப்பில் பயன்படுவது எது? ஆன்சர் வந்து சணல். நெக்ஸ்ட் 43 கொஸ்டின், சணல் தாவரத்தில் எத்தனை சதவீதம் செல்லுலோஸ் உள்ளது? ஆன்சர் வந்து 85%. நெக்ஸ்ட் 44 கொஸ்டின், உடலியக்க செயல்களை ஒழுங்குபடுத்துவது எது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா தாது உப்புக்கள். நெக்ஸ்ட் 45 கொஸ்டின், உடலுக்கு தேவையான ஆற்றலை அளிப்பது எது? ஆன்சர் வந்து கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்புகள். நெக்ஸ்ட் 49 கொஸ்டின், முட்டையில் உள்ள நீரின் அளவு எவ்வளவு? ஆன்சர் வந்து 73%. நெக்ஸ்ட் வந்து 47 கொஸ்டின், வைட்டமின் இ குறைபாட்டினால் ஏற்படும் நோய் எது? ஆன்சர் வந்து மலட்டுத்தன்மை. நெக்ஸ்ட் 48 கொஸ்டின், அயோடின் குறைபாட்டினால் மனித உடலில் ஏற்படும் நோய் எது? ஆன்சர் வந்து முன்கழத்து கழலை. நெக்ஸ்ட் 49 கொஸ்டின், தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்துக் கொள்ளுதல் என்பது என்ன? ஆன்சர் வந்து தற்சார்பு ஊட்டமுறை. நெக்ஸ்ட் 50 கொஸ்டின், ஒட்டுண்ணிக்கு எடுத்துக்காட்டு தருக. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கஸ்கூட்டா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா 50 கொஸ்டின் வந்து சயின்ஸ் கொஸ்டின் பார்ட் 5 பத்தி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் கொஸ்டின் பார்ட் 6 பத்தி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.